வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கும்போது சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, nanba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் வந்து கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் 1:1 ரேஷியோ இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கீரைக்கான இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் இருக்கும், எடிட்டிங்கில் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு 3.5 செகண்ட் கொடுத்துட்டு இப்போ பேக்கில் வந்துடுங்க. இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இப்போ 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே செலக்ட் பண்ணவாட்டி எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக உங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து உள்ளே செட் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபேஸ் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இல்லை அப்படின்னா அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு சிசர் ஆப்ஷன் பக்கம் பேன் அண்ட் ஜூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு அதை ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு கரெக்டாக உங்கள் ஃபோட்டோஸ் வந்து ஃபேஸ் தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக ஜூம் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே அதே மாதிரி தான். ஸோ எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக ஃபேஸ் வந்து தெரிஞ்சால் தான் நமக்கு எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே கரெக்டாக ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் பார்த்துட்டு அதை அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு செட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டே. இப்போ எல்லா ஃபோட்டோஸுமே அலைன்மெண்ட் பண்ணவாட்டி ஏதாவது ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணுற ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷனை உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அப்ளை டு ஆல்னு இருக்கும். ஸோ இதை கொடுத்துட்டிங்கன்னா எல்லா ஃபோட்டோஸ்க்குமே அந்த செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்து அந்த ஃபோட்டோ பக்கம் இருக்க அந்த ப்ளஸ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற எஃபெக்டோட நேம் பார்த்திங்கன்னா பெயிண்ட் வைப்ன்ற எஃபெக்டை தான் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த எஃபெக்டை வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா ரைட் சைடு மேலே டிக் ஐகான் பக்கம் பாக்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அது உங்களுக்கு லோட் ஆகும். இப்போது லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கேட்டகரி வந்து ஷோ ஆகும். ஸோ அதில் வைப்ன்ற கேட்டகரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வைப்ன்ற கேட்டகரியில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பெயிண்ட் வைப்ன்ற எஃபெக்ட் வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எஃபெக்டை டவுன்லோட் பண்ணிட்டு மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ பேக்கில் வந்துடுங்க. இப்போ பேக்கில் வந்துட்டு அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே ஃபோட்டோ பார்க்கறக்கு அந்த ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஸோ பெயிண்ட் வைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 எஃபெக்ட்ஸ் இருக்குது. மாறி மாறி எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். இப்போ எல்லா ஃபோட்டோஸ்க்குமே எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிட்டு டிக் ஐகானை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்து இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான குவாலிட்டியில் வீடியோவை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க. வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் நாம் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஸோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டாலும் உங்களுக்கு சில டவுட்ஸ் வரலாம். அதனால் வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போது வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணவாட்டி பேக்கில் வந்துடுங்க. இப்போ பேக்கில் வந்துட்டு இதில் நம்ம சில அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பேசிக் எஃபெக்டில் ஃபஸ்ட்டு பிளரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஃபஸ்ட்டு பிளரை வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் ஐக்கானை கொடுத்துட்டு எகைன் அந்த பிளரை வந்து செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு செட்டிங்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து பிளரோட ஸ்ட்ரென்த்தை வந்து நீங்கள் வந்து ஒரு 3 வந்து கொடுத்துட்டு இப்போது டிக் ஐக்கானை கொடுத்துட்டு அந்த பிளரோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் டெம்ப்ளேட் லிங்க்கும் கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும், பிளெண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீன் கொடுத்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு நம்ம கடைசியாக எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸை வச்சு எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு பேக்கில் இருக்க அந்த கரெக்டாக அந்த ஃப்ரேம் கிட்ட வந்து கரெக்டாக மேலே அந்த செட் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக அந்த அளவுக்கு கரெக்டாக வந்து அதை ஜூம் பண்ணி அந்த கரெக்டாக அந்த பாக்ஸில் செட் ஆகிற மாதிரி அதை செட் பண்ணுங்கள். இப்போ எகைன் அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு சென்ட் டு பேக்வேர்டுன்றதை கொடுத்துட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு பேக்கில் போய்டும். நீங்கள் லைட்டாக வந்து வீடியோ இப்போ மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சூப்பராக வந்து இப்போ ஷோ ஆகும். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்து லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்டர் பிஎன்ஜி லிங்க்கும் கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணிட்டு அதையும் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ மட்டும் தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஃபுல்லாகவே வீடியோஸை வந்து மேக் பண்ணியாச்சு. ஸோ அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் யாருக்கு வந்து வீடியோ வந்து கிரியேட் பண்ண போகிறீங்களோ அவங்க நேமை கூட நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம
வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து உங்களுக்கு சூப்பராகவே பார்க்கவே லுக்காக வந்து ப்ளே ஆகுது. இப்போ இந்த வீடியோவை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.